படத்துல பெருசா மேக்கிங்கும் அவ்வளோ எதுவும் பெருசா இல்ல. மோஸ்ட் ஆஃப் த டைம் புரியாது. இந்த வாட்டியும் அதே மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறேன். ஐமாக்ஸ்ல தியேட்டர்ல கரெக்டா சென்டர்ல உட்காந்து பார்க்கணும். பார்பியும் பார்ப்போம், ஓப்பன்ஹைமரும் பார்ப்போம். அட்டாமிக் பாம்லாம் வந்து ரொம்ப சிஜிஐ இல்லாமல் எடுத்துருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன் வெயிட்டிங். ஐமேக்ஸில் புக் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸோட போகிறேன். படம் அது அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே லைக் 2-3 இயர்ஸாகவே செம்ம எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. கதை காலம்க்கு தான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா உண்மை சம்பவம் வந்து லைக் இந்த வேர்ல்டு வார் அந்த ஹிஸ்ட்ரிலாம் படிக்கும்போது அந்த அட்டாமிக் பாமோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியும். ஸோ அது படமாக பண்ணுறதே வந்து ஒரு முக்கியமான விஷயம். அது நோலன் பண்ணுறப்போ அந்த ஆத்தென்டிசிட்டி பயங்கரமாக மெயின்டைன் பண்ணுறோம். ஒரு 2 இயர்ஸாக வெயிட் பண்ணியிருந்த படம்க்காக ஒரு ரீசெண்டாக வரப்போகுது. இது மெயின் லீட் வந்து கிளியன் மர்ஃபி, என் ஃபேவரட் ஆக்டர். கிறிஸ்டன் ஃபோன் நோலன் சொல்ல போனால் ஆல்மோஸ்ட் எவ்ரி படம் பார்த்துருக்கிறேன். எவ்ரி படம் சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். நிறைய பேருக்கு புரியாது, உட்காந்து கரெக்டாக பார்த்தா புரியும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேரக்டர், டெஃபினெட்லி டாப் 5 ஆக்டர்ஸ் கேரக்டர்ஸ்ல ஒருத்தர். ஆப்பன்ஹைமர் தெரிஞ்ச வரையும் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஏன்னா காஸ்ட்டே சூப்பர் காஸ்ட். ராபர்ட் டவுனி ஜூனியர், மேட் டேமன் எல்லாரும் இருப்பாங்க. ஸோ அது பார்த்தா டெஃபினெட்லி அட்லீஸ்ட் 9 out of 10 இருக்கும் படம். கன்ஃபார்ம் எக்ஸைட்டி தான் ப்ரோ. நான் வந்து கிறிஸ்டபன் நோலன் மேலே ஃபேன் வர. அவர் வந்து அந்த படத்தை ட்விஸ்ட் ட்விஸ்ட்டாக எடுத்துருப்பார். அதில் அவர் சொல்லியிருக்காருல்ல, இது மாதிரி இந்த படம் தான் அவரோட இருக்கிறதுலே பிக்கெஸ்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு, அதனாலேயே ஈகராக சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு ரெடியாக இருக்கும். ட்ரெய்லர் எப்போ ப்ரோ? எப்பவுமே மாசாக தான் இருக்கும். இந்த வாட்டியும் மாசாக தான் இருந்தது. முடிச்சுட்டு பார்வி வேறு பார்க்கணும், அதுக்கும் கொஞ்சம் ஈகராக தான் இருக்குது. ஆக்சுவலி கிறிஸ்டபனோட பெரிய ஃபேன் தான். அவரோட கடைசி ரீசெண்ட் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துருக்கேன். இன்டர்ஸ்டெல்லாம் பெரிய ஃபேனு. ஸோ அதே எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கேன். அவரோட இவர் பிகே பெண்டஸ் ஃபேன் தான், நான் அந்த ஹீரோ ஃபேன். ஸோ படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹையாக தான் இருக்குது. வெயிட்டிங் தான். ஆ, இவர் எல்லாமே 4 டே கொண்டு வந்திருக்காரு. ஐமேக்ஸில் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஹையாக தான் இருக்குது. ப்ரீமியர் ஷோஸில் ராபர்ட் டவுனி கூட நல்லா சொல்லியிருக்காரு. ஸோ பார்ப்போம், நானும் வெயிட்டிங் தான். ப்ரீ புக்கிங்கில் தான் இருக்குது. ஆ, நல்லா எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா வந்து அவர் ஸ்டோரி வந்து கேள்விப்பட்ட, அவர் வந்து ஆக்சுவலில் கேள்விப்பட்ட, அவர் சின்ன வயசு ட்ரக் அடிக்ட், ஒய்ஃப் அந்த டிப்ரெஷன் நிறையா போயிருக்காரு போல். அதுலேருந்து அவர் எப்படி மீண்டு வந்து இந்த படம் வந்து கடைசி நியூக்ளியர் பாம் இதெல்லாம் பண்ணி பகவத்கீதை வந்து இன்ஸ்பிரேஷன்லாம் ஆகிலாம் பண்ணியிருக்காரு. அதனால் பார்க்கறது நல்லா இதாக தான். ஆமாம், ஆக்சுவலி பிரிட்டி எக்ஸைட்டட். ஆக்சுவலி இது வந்து நாட் ஒன்லி கிறிஸ்டபன் நோலன் படம், இட்ஸ் ஆல்சோ தாமஸ் ஷெல்பி படம் ஃப்ரம் பீக்கி பிளைண்டர் சீரிஸ். ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ். கிறிஸ்டபன் நோலன்லாம் சொல்லவே வேண்டாம். டங்கர்க், அதுக்கப்புறம் இன்டர்ஸ்டெல்லாம் சமயநாட்டத்திற்கு ஆக்ஷன்லாம் சூப்பராக பண்ணுவார். அவரோட டைரக்ஷனே வந்து ஒரு வெரி யூனிக் ஸ்டைல் மாதிரி. ஸோ அதனாலவே செம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ கிறிஸ்டபன் நோலன் படம்னாலே கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இந்த படம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். டெனட் மாதிரி இதுவும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு தான் பார்க்க போகணும். பார்த்தா தான் தெரியாது. எனக்கு காலன் மஃபி ரொம்ப பிடிக்கும். அவரோட ஆக்டிங்லாம் நல்லாயிருக்கும் பார்க்க. அவருக்காக மேக்ஸிமம் போவேன். டேரக்டர் ஆல்சோ ஃபேமஸ் டேரக்டர். அவர் எக்ஸ்பெக்டேஷன்லாம் எதுவும் கிடையாது. ஸோ ஆஸ் இட் இஸ். ஆனால் அன்எக்ஸ்பெக்டடே இதில் எங்கள் தலைவன் வந்துட்டு நியூக்ளியர் பாம்பை வந்துட்டு கிட்டத்தட்ட ரியலிஸ்டிக்காக பண்ணதான் அங்கே ஹைலைட். டிஜே இல்லாத பண்ணது. ப்ளஸ் வந்து இதோட காஸ்டிங் ஓப்பன்ஹைமருக்கு ஈக்குவலாக நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. கரெக்டாக நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தா அதே முகம் டக்குன்னு அதே ஃபேஸ் கட்டு. ஆனால் உண்மையில சொல்ல போனால் செம்ம ஹைப்பில் இருக்கு அந்த மூவிக்கு. கண்டிப்பாக புரியும் தான் போட்டிருக்கு. பார்ப்போம். நம்ம தலைவன் வந்து ஒரு 2-3 வாட்டி பார்த்தா தான் மறுபடி ஓ இவ்வளோ பண்ணியிருக்காரு நம்ம தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு புரியும். எக்ஸைட்டட். எனக்கு வந்து அந்த இன்டர்ஸ்டல் இன்டர்ஸ்டெல்லாரும் அதுக்கப்புறம் அந்த இல்லடா அந்த டைம் வச்சு ஒன்று வரும் இன்செப்ஷன், அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வேற லெவலில் இருக்கும். ஸோ அதுவும் அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் லைக் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராடினரி. லைக் ஓவரால் காஸ்ட்டாகவே எப்படி பண்ணியிருப்பாங்கன்றதான் பயங்கரமாக லைக் எக்ஸ்பெக்டேஷன் தான் பயங்கரமாக இருக்கும். லீடுமே அவரும் கிளீன் மஃபி லைக் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஆர்டிஜே அனிமிலி பிளான்ட் எல்லாருமே இருக்காங்க. அதுக்காக நான் ட்ரெய்லரே பார்க்கல, டேரெக்டாக படம் சஸ்பென்ஸ் அப்படியே இருக்கிறதுக்கு டேரெக்டாக தியேட்டரில் பார்த்துருக்கலாம். அதுவும் ஐமேக்ஸில் தான் பார்க்கணும். ஐமேக்ஸில் தியேட்டரில் கரெக்டாக சென்டரில் உட்காந்து பார்க்கணும். டெஃபினெட்லி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மெயின் மெயின் ஹீரோவாக சான்ஸ் கிடச்சிருக்கு. கிளீன் மஃபி ஃபேவரட் ஆக்டர் டாமி ஷெல்பி தெரியும், ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் பார்ப்பாங்க ப்ரோ. ரெண்டுமே பார்பி ஃபேன்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு வந்து பார்பியில் நம்ம ஹீரோ வேறு ஒருத்தருக்கு அவர் ரொம்ப ஃபேமஸானவர், அதுவும் நம்ம பார்த்தணும். எனக்கு அதுவரை நம்ம சீலியன் மர்ஃபி வேறல என்னோட இன்ஸ்டா ஐடியா மர்ஃபி மேன்சன் வச்சிருப்பேன். அவரோட ஃபேன் நான். ஸோ கன்ஃபார்ம் நான் பார்ப்பேன். அட்டாமிக் பாமே இதை பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அவரோட ஸ்பெஷாலிட்டியே ஸ்க்ரீன் பிளே தான், எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்றது தான். ஸோ வெயிட்டிங் எப்படி படம் எப்படி இருக்குன்னு வந்தால் தான் தெரியும். பட் இருந்தாலும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்பவுமே அவர் படம் போது தனி ஸ்பெஷாலிட்டி தானே. பயங்கரமாக இருந்தது. சிஜி ஒர்க்லாம் பண்ணாமல் எதுவும் ரியலிஸ்டிக்காக பார்த்து எடுத்துருக்காங்க போல. அது எப்படி எடுத்துருக்காங்கன்னு தெரியல. அது எந்த மீனிங் அதை எடுக்கிறாங்கன்னு தெரியல. மேபி அது வந்து 40% அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கிற மாதிரி சொன்னாங்க. பட் அவர் ரியல் லைஃப் தெரிஞ்சுக்கிறது வந்து கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. எப்படி அவர் அதுலேருந்து வெளியே வந்தார், எப்படி அதை பண்ணார், இது எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம்னா, இப்போ அவரோட பயோகிராஃபி படலை. இப்போ மற்றதெல்லாம் வந்து அவரே வந்து ஃபிக்ஷனலாக ரெடி பண்ணுறது, இது பயோகிராஃபினால கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பீக்கி பிளைண்டர்ஸ்லேருந்து தாமஸ் ஷெல்பியோட மெயின் ஆக்டரே தெரிஞ்சது. அவர் வந்து என்ன சுச்சுவேஷனில் போட்டாலும் அந்த ஆக்டிங் கரெக்டாக பண்ணிடுவார். ஸோ அவரை பற்றியும் எனக்கு சுத்தமாக டவுட்டே இல்லை. எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம்
நல்லா தான் கண்டிப்பா ஹிட் தான். அந்த படத்திலேயே எல்லா படமும் அதே மாதிரி தான், ஒரு ரெண்டு மூணு வாட்டி பார்த்ததுக்கு அப்புறம் தான் படமே புரியும். இந்த படமும் அதே மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறேன். எப்பவுமே கிறிஸ்டோபர் நோலன் படம் பார்த்தீங்கன்னா எல்லா படமே ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஸ்டோரி பேக்ரவுண்ட் இருக்கும். பிளஸ் இந்த படமும் அதே மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். பிளஸ் விஷுவலாக வந்து ரியலிஸ்டிக் ஃபீல் வரும். படத்தில் பெருசாக மேக்கிங்கும் அவ்வளோ எதுவும் பெருசாக இல்லை, சிம்பிளாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் எப்பவுமே 90s கிட் அந்த மாதிரி தான் பார்ப்போம், அதுக்காக போவோம். இது சிங்கிள் டிக்கெட்டில் புரியற ஸ்டோரி தான். இது வந்து என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் ரொம்ப சயின்ஸ் ஃபிக்ஷனாக எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. இது ஒரு ஓப்பன்ஹைமர் லைவ் ஸ்டோரி வந்து நான் படிச்சிருக்க கேட்டிருக்கேன், அதனால அவனுக்கு அதை பற்றி தெரியும். இன்னொன்று, ஓப்பன்ஹைமர் சொல்ல போனால் அந்த நியூக்ளியர் பாம்புக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்காரு. பட் ஆனால் அவர் அந்த ஹிரோஷிமா நாகசாகி அந்த பாம்ப் போட்டதுக்கு அப்புறமா இவரோட ஹார்ட் பிரேக்கிங்காக அந்த ஒரு வீடியோ வந்துட்டு இன்னும் நடந்துருக்கு. அதில் வந்து ஒரு சொன்ன ஒரே வார்த்தை, நான் வந்து சாவுக்கு அந்த இதுக்கு நான் அந்த அழிவுக்கு நானும் ஒரு பங்கு, நான் இதை கண்டுபிடிக்கலன்னா மக்கள் தான் இதை வந்து அதை யூஸ் பண்ணணும், ஒரு வெப்பனாக தான் யூஸ் பண்ண தவிர இது அவங்களே வந்துட்டு அவங்க அழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஜஸ்ட் இது ஒரு ப்ரொடெக்டர் தான், இதை வந்து தாவலாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால இவரும் எவ்வளோ கேன்சல் பண்ண போனார். பட் அதுக்கால அது எதுவும் முடியல. பார்பியும் பார்ப்போம், ஓப்பன்ஹைமரும் ஒரு பக்கம் கமர்ஷியல் படம், ஒரு பக்கா சினிமாட்டிக் படம், ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் ஓப்பன்ஹைமர் அப்புறம் கண்டிப்பா தாமஸ் ஷெல்பி வேற லெவல்ல இருப்பாரு. ஆர்டிஜே ஐன்மேனும் இருக்காரு, கண்டிப்பா வேற லெவல்ல இருக்க போகுது, மிரட்ட போறாங்க. நோலன்னால இந்த ஆத்தென்டிசிட்டி தான் ரொம்ப ஒரிஜினாலிட்டியா இருக்கும். சினிமாட்டோகிராஃபி ரொம்ப எல்லாம் இருக்கு, நார்மலா தான் இருக்கு எல்லாமே. பட் இந்த பெர்ஃபார்மன்ஸ் கொண்டு வரது தான், அவரோட க்ளோஸ் அப்ஸ் எல்லாமே ஹாண்டிங்கா இருந்தது. லைக் அந்த அட்டாமிக் பாமோட ஹாண்டிங் எஃபெக்ட் தான் அந்த படமே. அந்த ஆக்டிங்லேயே அவ்வளோ இது தெரிஞ்சது, அந்த ஒரு ஒரு ஃப்ரேம்ஸ் பயங்கரமா இருக்கும் தான் நினைக்கிறேன். பிரைமரி எனக்கு வந்து ரெண்டு பேர், கிறிஸ்டோபர் நோலன் கிளியன் மர்ஃபி, ரெண்டு பேரும் ரொம்ப பிடிக்கும். ஒரு கேவலமான படம் எடுத்துட்டு இல்லை, இருக்க முடியாது, அதோட நம்பிக்கை இருக்குது. ஸோ கண்டிப்பாக கிறிஸ்டோபர் நோலன் கிளியன் மர்ஃபி ரெண்டு பேருக்காக கண்டிப்பாக பார்க்கலாம். டாக்ஸ் அதிகமாக போகணும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் இது ஒரு சயின்டிஃபிக் மூவி வேறலாம். எனக்கு தெரிஞ்சு நடுவில் கொஞ்சம் பேசுகிற மாதிரி கொஞ்சம் வெறுப்பாக இருக்கலாம், ஆனால் கன்ஃபார்ம் மூவி வந்து ஹிட் கொடுக்கும், அது மட்டும் கன்ஃபார்ம். ட்ரெய்லரில் பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு படம் வந்து லைக் டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. பட் இவரோட ஸ்க்ரீன் ப்ளே எப்படி இருக்குன்றது பொறுத்து எல்லாமே படம் முழுக்க. அவர் மூவி வந்து ஆக்சுவலி கொஞ்சம் ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு வாட்டி பார்க்கணும், மூணு வாட்டி பார்க்கணும் புரியறதுக்கு. ரொம்ப ஃபிலாசபிக்கலாக ரொம்ப சயின்டிஃபிக்கலாக பேசுவார், அதனால் சில பேருக்கு அவ்வளோ புரியும் புரியாது. பட் அவர் என்னன்னா சில பேருக்கு ஒரு வாட்டி பார்த்தாலும் அந்த வைப் வந்துடும், அந்த ஹைப் வரும். ஹைப் வரத்துக்குனே அந்த ஃபிலிம் இது செம்ம வருது. அண்ட் பெஸ்ட்டாக விஜுவல்ஸ் தான் செம்ம சூப்பராக இருக்கும். டெனட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல், மோஸ்ட் ஆஃப் த டைம் புரியாது, இந்த வாட்டியும் அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பி கே பிளாண்டர்ஸ்லேயே செம்மையாக நடிச்சிருப்பாரு, இதுலையும் அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எனக்கு பெருசாக ட்ரைலர் வச்சுலாம் நான் படத்தை கணிக்க மாட்டேன், அவர் படமும் கணிக்க முடியாது. அப்படி படம் நம்ம போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும் ஆக்சுவலாக என்ன அப்படின்னு, பார்க்கலாம் பார்த்துட்டு சொல்லலாம். பட் அந்த படம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த ட்ரைலர் என்னவோ அதுதான் உங்களுக்கு இருக்கும். படத்தில் பாருங்க, படத்தில் பார்க்கும்போது அவர் கேரக்டர் கிரியேஷனே வேற. எனக்கு அந்த ஸ்டோரி ட்ரைலர் பார்க்கும்போது யார் யார் கேரக்டர் என்னன்னு தெரியும், நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு படத்தில் நிறைய விஷயம் தெரியும். உனக்கு அந்த ஸ்டோரி தெரிஞ்சனால எனக்கு ஓரளவுக்கு அந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் சரி, படத்தோட ஸ்டோரி தெரியும். அது எப்படி அவர் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு, எப்படி அதை அவர் அந்த ஸ்க்ரீனில் காட்ட போறாருங்கிறதா என்னோட எக்ஸ்பெக்டேஷன். இல்லை அது அந்த மாதிரி இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா இதெல்லாம் ஹிஸ்ட்ரி தான். அது இப்போ புரியறதுக்கு எதுவுமே ஈஸியாக தான் புரியும், பட் மேபி சப்டைட்டில்ஸ் ஆப்வியஸ்லி இருந்தால் தான் புரியும். அந்த டைலாக்ஸ் இங்கிலீஷ் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும் அவரோட லாங்குவேஜில், கண்டிப்பாக புரியும். அண்ட் இந்த படத்துக்காக நான் லாஸ்ட் டூ மந்த்ஸாக சேர்த்து வச்சிருக்கேன், சேவ் பண்ணி வச்சிருக்கேன் ஐமேக்ஸில் போகணுன்றது. நியூக்ளியர் பாம்பு பற்றி தான் மொத்தமாக, அதை பற்றி தான் சொல்கிறதுனா, நியூக்ளியர் பாம்பு பற்றி தான், சயின்ஸ் பற்றி தான் எனக்கு தெரிஞ்ச சயின்ஸ் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். கேரக்டர் வைஸ் எனக்கு தெரிஞ்ச ஆக்டிங் வைஸ் இவர் வேறு இருக்குல்ல, அயன்மேன் அவர் வேறு நடிக்கிறாரு, ஸோ கன்ஃபார்ம் அது வேறு போய் பார்க்கணும். அவர் சும்மா சொல்ல வேணும், அதே படத்தில் டார்க் நைட் அந்த இதில் கேமியோ ரோலே அவர் பிச்சு வந்துருந்தார். பி கே பிளண்டர்ஸ்னால் அவர் தனி ஃபேன் பட்டாலுமே இருக்குது. ஸோ இந்த மூவிலையும் கண்டிப்பாக அவரோட ஆக்டிங் தனியாக ஸ்கில் தனியாக இருக்கும்னு தெரியும். கண்டிப்பாக கிறிஸ்டோபர் நோலன், சிவா மர்ஃபி இவங்களாம் இருக்கும்போது படம் ஹிட் ஆகும். மெயினாக எல்லாரும் பாபி கேலுக்கு தான் நிறைய பேர் டிக்கெட் புக்கிங் போட்டுருக்காங்க மறைமுகமாக, அதான் இன்னும் தெரியல. பாபி கேலுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்து பாபி கேல் ட்ரைலர் சும்மா தான் பார்த்து, நான் இங்கே வந்து நைட் ஷோ படம் பார்க்கும்போது எனக்கு வந்தது ஃபஸ்ட்டு ஓப்பன்ஹைமர் பார்த்துட்டு பாபி கேல் தான் ஃபஸ்ட்டுன்னா பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க புரிஞ்சுக்கோங்க.